ஹேவிங் பியர்ட் வில் மேக் யூ தேட் அட்ராக்டிவ். வாவ், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கும். பட் எனக்கு தான் பியர்ட் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா, பியர்ட் ஆயில் யூஸ் பண்ணி ஸ்க்ராட்ச்லேருந்து பியர்டை வளர வைக்கவே முடியாது. உங்களுக்கு பியர்டே இல்லைன்னா பியர்ட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி வளர வைக்க முடியாது. இட்ஸ் அ கம்ப்ளீட் நான்சென்ஸ். அப்படி நடக்காது கண்டிப்பாக. நமக்கு ஏன் பியர்டு இல்லை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அஞ்சு விஷயம் நான் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். என்னென்னா, நம்ம ஜெனட்டிக்ஸ், ஹார்மோன்ஸ், டெஸ்டோஸ்ட்ரான், நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸ். ஆப்வியஸாக இதில் வந்து ஜெனட்டிக்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் டெஸ்டோஸ்ட்ரானை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்ஸை கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுறது மூலிமா நம்மளால் பியர்டு க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ண முடியும். ஸோ அதை தான் உங்ககிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டெப் நம்பர் ஒன், மசாஜிங். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி பியர்ட் க்ரோத்துக்கும் சரி ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷன் வந்து தேவைப்படும். அந்த சர்க்குலேஷன் இருக்கிறப்ப தான் உங்களோட ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், பியர்டுக்கும் சரி ஹேருக்கும். நீங்கள் சலூனுக்கு போகிறப்போ மேக்ஸிமம் உங்களுக்கு ஹேர் கட் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்பர் வந்து உங்கள் தலையை வந்து ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு மசாஜ் பண்ணி விடுவாங்க. அந்த மசாஜிங் பேசிக்காக எதுக்குன்னா, இந்த பிளட் சர்க்குலேஷன் நம்ம ஹெட்டை சுற்றி ஆல் ஓவர் நல்லா வரதுக்காக தான் பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப தான் உங்களுக்கு வந்து ஹேர் ரீக்ரோத் நிறைய நடக்கும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறாங்க. சேம் மெக்கானிசம் ஒர்க்ஸ் இன் பியர்ட்ஸ் ஆல்சோ. தலை குளிக்க போகிறப்போ ஆயில் வச்சு தலைக்கு மசாஜ் பண்ணிட்டு குளிக்கிறீங்களோ, ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி உங்கள் பியர்டுக்கும் சேர்த்து ஆயில் தடவிட்டு அங்கேயும் மசாஜ் பண்ணிவிட்டு குளிச்சிங்கன்னா அந்த பிளட் சர்க்குலேஷன் உங்கள் ஃபேஸ் த்ரூ அவுட் த சீக்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அது மூலிமா உங்களுக்கு பியர்ட் க்ரோத் நடக்கும். செகண்ட் திங் என்னென்னா, நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பியர்டு வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாலே போதும், அவங்க வந்து அதை ஷேவ் பண்ணி விட்டாலே ஃபுல்லாக வளர்ந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் டசன்ட் ஆக்சுவலி ஒர்க். ஏன்னா நீங்கள் ஷேவ் பண்ணுறப்போ அந்த பியர்டு வந்து திக்காக தான் வளரும். அந்த முடி திக்காக இருக்கிற திக்காக தான் வளரும். அதை விட்டுட்டு உங்களுக்கு கேப் எந்த இடத்துலலாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் வளரவே வளராது. நீங்கள் ஃபஸ்ட் அந்த கேப்ஸ்லலாம் ஹேர் ஃபாலிக்கிள் வளர்கிறதுக்கு முதல்ல விடணும். ஹேர் ஃபாலிக்கிள் வளரவே விடாமல் நீங்கள் ஷேவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த இடம் இன்னும் அப்படியே தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஒன் மந்த்துக்காச்சு அட்லீஸ்ட் அந்த பேட்சி பியர்டு இருந்துச்சுன்னா அதை ஃபுல்லாக க்ரோ அப் பண்ணுறதுக்கு விடணும். அப்போ தான் வந்து அந்த கேப்ஸ்லலாம் வந்து சின்ன சின்ன ஹேர் ஃபாலிக்கிள்ஸ் வந்து எட்டி பார்த்து அது வளர ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் லுக் கிடைக்கும். நிறைய பேர் வந்து எனக்கு 17 வயசு ஆகிடுச்சு எனக்கு இன்னுமே தாடி வளரலை அப்படின்னு சொல்லிட்டு ஷேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஒன்று தான் சொல்கிறேன், ஹே படி, யூ ஸ்டில் ஹேவ் டைம். தேர்ட், பியர்ட் நல்லா வளரணும்னா நீங்கள் ப்ராப்பர் டயட்டை ஃபாலோ பண்ணுறது தான். டயட்டுன்னு சொன்னோடனே அது ஏதோ காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பயப்பட வேணாம். டயட்னா சிம்பிளாக உங்கள் வே ஆஃப் ஈட்டிங்கில் ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின் ரிச் ஃபுட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது தான். நான் ஆல்ரெடி எனக்கு ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின் ரிச் ஃபுட்ஸ் தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின்ஸ் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிட்ணும். விட்டமின் பி முக்கியமாக தேவை ஹேர் க்ரோத்துக்கு. நீங்கள் அதுக்கு வந்து விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை வந்து சாப்பிட்லாம், பயோட்டின் சாப்பிட்லாம், பயோட்டின் டேப்லெட்ஸ்லாம் சாப்பிட்லாம். இது வந்து யார் வேணால் சாப்பிட்லாம். சிம்பிளாக நீங்கள் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை. நானே பேசிக்காக பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை சாப்பிட்லான்னு இருக்கேன், ஏன்னா எனக்கு வாயில் புண்ணு வருது. டெஸ்டோஸ்டெரான் ஃபேக்டரை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன். பட் ஃபிசிக்கலாக முடியும் அப்படின்னு சொல்லியும் நான் தான் சொல்கிறேன். இப்போ நான் எதை மீன் பண்ணுறேன்னா, எக்ஸசைசிங்கை மீன் பண்ணுறேன். நீங்கள் என்ன வேணால் எக்ஸசைசிங் பண்ணலாம். ஜிம்முக்கு போய் பண்ணுறதா இருக்கட்டும், ரன்னிங், உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் ஏதாவது விளையாடுறதா, கிரிக்கெட், ஃபுட்பால் அந்த மாதிரி விளையாடுறதா இருக்கட்டும், ஈவன் ஸ்ட்ரெச்சிங் கூட ஒரு எக்ஸசைஸில் தான் வரும். ப்ராப்பர் டயட் அண்ட் குட் எக்ஸசைசிங் வில் ஹெல்ப்ஸ் யூ இன் இன்க்ரீஸ்டு ப்ரொடக்ஷன் ஆஃப் டெஸ்டாஸ்டரான். அதை விட்டுட்டு டெய்லியும் போய் அடிக்கிறது உங்களுக்கே நியாயமாக இருக்காருங்க. லாஸ்ட்லி, உங்கள் பியர்ட் க்ரோத்துக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது. பேசிக்காக நம்ம டே டு டே லைஃப்பில் வி ஆர் ஸ்டக்ட் இன் திஸ் டர்ட்டி ஸ்ட்ரெஸ். அது நமக்கே தெரியாது நம்ம எப்படி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஓவராக திங்க் பண்ணிகிட்டே இருந்தோம்னாலும் இட்ஸ் இஸ் ஆல்சோ அ கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். அதுவுமே ஒரு ஸ்ட்ரெஸ் தான். உங்களுக்கு முடி கொட்டுது அப்படின்னு சொல்லிட்டு முடி கொட்டுறது நினச்சாலுமே அதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அதுலேயே உங்களுக்கு நிறைய முடி கொட்டிடும். உங்களுக்கு வந்து பியர்ட் க்ரோத், ஹேர் க்ரோத் இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இப்படி எடுத்து வெளியில் விட்டுறணும். ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. என்னால் உங்களுக்கு எவ்வளோ இன்ஃபோஸ் பியர்டை பற்றி கொடுக்க முடியுமோ, பியர்டு இல்லைன்னா என்ன வளர வைக்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஃபோஸ் கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாட் ஸ்கிரிப்டட், ஜஸ்ட் ரியாலிட்டி. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, சி யூ.